அமலநாதி பிரான் இயற்றியது ஆழ்வார் அவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு பன்னெண்டு ஆழ்வாரில் ஒருத்தர் பாணர் குலத்தில் பிறந்தவர் குலத்தில் பிறந்தவாளுக்கே அடுத்தவாளை பாடி ஆடி மகிழ்விக்கிறது அவளோட வழக்கமா எல்லாருமே அந்த அவ பாடும்போது அதை கேட்டு ஒரு வேற ஒரு சந்தோஷ உலகத்துக்கு போயிடுவாளாம் அவ பாணருக்கு திருப்பானாழ்வாருக்கு ரங்கநாதர் மேலே அவ்வளோ பக்தி கார்த்திகை ரோகிணியில் அவதாரம் பண்ணினவர் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல அழகாபுரி அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமத்துல ஒன்பதாவது செஞ்சுரியில் பிறந்தார் ஒன்பதாவது நூற்றாண்டுல பிறந்தார்னு சொல்லப்படுறது இன்றளவும் திருச்சியில் பக்கத்தில் உறையூர் அப்படிங்கிற ஒரு திவ்ய தேசத்துல அழகிய மனவாள பெருமாள் கோவில்ல திருப்பா நாழ்வாருக்கு அவதார உற்சவம் கொண்டாடப்படுகிறது இன்றளவும் ஸ்ரீரங்கத்திலயும் கொண்டாடப்படுறது உறையூரில் பத்து நாள் கொண்டாடுறார் இது என்னன்னா லோகசாரங்கர் என்கிறவர் காவிரி கரையில் பெருமாளுக்கு எப்பவுமே கைங்கரியம் பண்றதுக்காக தீர்த்தம் கொண்டு போவாராம் அப்போ திருப்பானாழ்வார் அந்த காவிரி கரையிலே உட்காந்து பெருமாள் மேல ரொம்ப பக்தியோட ஒரு இதில் இருக்கிற தியானத்துல அப்போ இவர் எதுக்கு இங்க வந்து உக்காடுறார் இவாள்லாம் இங்க உட்கார பாணர் இதில் பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரு லோகசாரங்கர் என்ன பண்றார் அவரை திசை திருப்பறதுக்காக அவரோட கவனத்தை திசை திருப்பறதுக்காக அவரை கூப்பிட்டு பாக்குறார் அவர் அந்த ரொம்ப பக்தியில இருக்கிறதுனால அவர் என்னன்னு அவரால் கேட்க முடியல உடனே இவர் என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன கல்லை தூக்கி போடுறாரு அவர் மேல போட்டா அது அவரோட நெத்தியில பட்டு நெத்திலேருந்து ரத்தம் கொட்டுறதான் சரின்ட்டு இவர் லோகசாரங்கர் என்ன பண்றார் அந்த ஜலத்தை எடுத்துண்டு தீர்த்தத்தை எடுத்துண்டு நேராக கோவிலுக்குள்ள போறார் போனா பெருமாள் அச்சாவதார திருமேனியில் நெத்திலேருந்து ரத்தம் அப்படியே வெளியில கொட்டுறதான் அப்படியே பார்த்துட்டு தகைச்சு போயிடுறாராம் அங்க அவருக்கு அப்படியானதுனால இங்க இவருக்கு இப்படி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சரின்னு ராத்திரி போய் ஆற்றுல படுத்துக்கிறாராம் கனவுல பெருமாள் வந்து சொல்றாராம் நாளைக்கு பாணரை நீ கோவிலுக்கு அழிச்சுட்டு வரணும் ஸ்ரீரங்கத்துல என்னோட சன்னதிக்கு நீ கூட்டிட்டு வரணும் லோகசாரங்கா நீ என்னோட சன்னதிக்கு அவரை கூட்டிட்டு வரணும் பாணரை அப்படின்னு சொல்றாராம் சரின்னு அடுத்த நாள் காரத்தால் எழுந்து திருப்பியும் பெருமாளுக்கு தீர்த்தம் எடுக்க போகும்போது அவரை கூப்பிடுற பாணரை கோவிலுக்குள்ளே வாங்கோன்னா நாங்கள்லாம் எப்படி வர முடியும் கோவிலுக்குள்ளே வரலாமா அது ஒரு ஹோலி பிளேஸ் ஆச்சே நான் எப்படி அங்கே அப்படின்னு அவர் தன்னோட பாணர் இதை சொல்கிற பாணர் வம்சத்தில் இருந்து நான் எப்படி வர முடியும் அப்படின்னு இல்ல இது பெருமாளோட கட்டளை நீ வந்துதான் என் முதுகுல ஏறி நீங்க வரலாம் அப்படின்னு சொல்றார் அதுதான் இந்த இந்த சமஸ்கிருத தனியன்லையும் சரி தமிழ் தனியன்லையும் சரி அது வருது முனிவாக தம் அப்படின்னு வருது பாருங்கோ யோனிஷ்டிகாய முனிவாக தம் முனி மேல ஏறிற முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்த்தாள் பரவினோமே முனி ஏறி முனிவரோட முதுகுல ஏறி போய் பெருமாளோட திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் நல்லா சேவிக்கும் பொழுதுதான் இந்த பத்து பாசுரத்தையும் பாடுற அதுதான் அமலநாதி பிரான் அந்த நாலாயிரத்திலையும் பத்து பாசுரங்கள் இவரோட பா திருப்பான் ஆழ்வார்கள் இயற்றியது அந்த ஆழ்வாரோடதுதான் அமலநாதி பிரான் அந்த தொகுப்புக்கு பேரு அமலநாதி பிரான் அந்த ஒரு ஒரு பாட்டிலையும் பாசுரத்துலேயும் பார்த்தேன்னா பெருமாளோட கமல பாதத்திலேருந்து அவர் வர்ணிக்கிறார் வர்ணிக்கிறார் பெருமாள் பாதத்தை திருக்கமல பாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஓக்கின்றதே அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றது என் சிந்தனையே மேல் அதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே அதே மாதிரி உதர பந்தம் அப்படின்னு ஒரு ஒரு பார்ட்டா அந்த நீண்ட பெரிய ஆய கண்கள் என்னை பேதமை செய்தனவே அதே மாதிரி நம்மெல்லாம் ஆத்துல ஐயோ அப்படின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவா இல்லையா பெரிவாள்லாம் ஐயோன்னு சொல்லக்கூடாது அது இது கிடையாது நல்ல சகுனம் கிடையாதுன்னு சொல்லுவா ஆனா இந்த பாசுரங்கள்ல பார்த்தேன்னா கையினார் சுரிசங்கநலாழியர் அதுல பார்த்தேல்னா செய்யவாய் ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே அந்த வாய் அந்த அழகான பவ பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அந்த செவ்வாயதான் எல்லாருமே ரொம்ப இது பண்றா அதே மாதிரி பெருமாள் திருமொழியில எடுத்துண்டேல்னா குலசேகர ஆழ்வாரும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன்னு அந்த தான் அவள் அவ்வளோ அழகான இதுவா இருக்கா அப்போ ஐயோ அப்படின்னு சொல்றார் அவர் அறியாம அவருக்கு அந்த இது வந்துடுறது அந்த பாசம் பெருமாள் மேலே அந்த பக்தி வந்துடுறது அந்த மாதிரி ஒரு ஒரு பார்ட்டியும் இது பண்ணுறதுனால பெருமாள் வந்து நம்ம இப்போ பாணர் வந்து என்னை புகழறது நான் கேட்கணும் அப்படின்னு கூடுதலாக இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறாராம் தாயார் கேட்குறாங்களாம் என்ன இன்னைக்கு ஒரே கூடுதலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிற்கிறே இல்லைனா இல்லை பாணர் வந்து என்ன இது பண்ண போகிறார் என்னை புகழ்ந்து பாட போகிறார் பாணர் புகழறது ஒரு ஸ்பெஷல் தான் அப்படின்னு அதனால் அவருக்கு உற்சவம் நடக்கிறது இதுதான் ஒரு சிறு குறிப்பு அடி எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன் இதில் எல்லாரும் பெருமாளை நான் சேவிச்சுக்கோங்கோ இதுல வந்து ரெட்ட பாசுரம் முதல் பாசுரம் அமலநாதி பிரான் எப்பவுமே முதல் பாசுரம் ரெட்ட பாசுரம் தான் அது தவிர அஹ் மூணாவது பாசுரம் மந்திபாய் வடவேங்கட்ட மாமலை அதுவும் ரெட்ட பாசுரம் அதே மாதிரி ஒன்பதாவது பாசுரம் ஆலமா மரத்தின் இலைமேல் அதுவும் ரெட்ட பாசுரம் இந்த கடைசியில் கொண்டல் வண்ணனை அப்படிங்கிறது எல்லா கோவில்லையும் ஸ்பெஷலாக சேவை சாதிக்கும் போதோ ஒரு ஆரத்தி காட்டும் போதோ சொல்லுவா எல்லா வைஷ்ணவ கோயில்கள்லேயும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு பத்து பாசுரங்களையும் நல்லா சேவிச்சுக்கோங்கோ ஸ்ரீரங்கம் பெருமாளோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நன்றி திருப்பானாழ்வார் அருளி செய்த அமலநாதி பிரான் आपादचूडमनुभूय हरिंसयानम् मध्ये कवेर दुहिदुर्मुदिधान्तरात्मा अद्रष्टृतां नयनयोर्विषयान्तराणां यो निश्चिकाय मनवै मुनिवाहनं तं काट्टवे कण्डपादकमलं नल्लाडै उन्दी, தேட்டரும் உதர பந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேனி முனியேறி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே அமலநாதி பிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார்பொழில் வேங்கட்டவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதிலரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் வந்து என் கண்ணினுள்ளன ஒக்கின்றதே உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவந்த நீள்முடியன் அன்று நேர்ந்த நிசாசரரை, கவர்ந்த வெங்கனை காகுத்தன், கடியார் ஒழில் அரங்கத்தம்பான் அரைச்சி வந்த மேல், சென்றதாம் என சிந்தனையே மந்திபாய் மாமலை, வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேலயனை படைத்ததோரெழில் உந்திமேல் அதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே மந்திபாய் வடவேங்கடமாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்றான் அரங்கத்தரவினையான் அந்திபோல் நிறத்தாடையும் அதன் மேல் அயனை படைத்ததோரெழில் உந்திமேல் அதன்றோ அடியேன் உள்ளத்தின் உயிரே சதுரமாமதில் சூழிலங்கை கிரைவன் தலை பத்து ஓட்டி ஓர் வெங்கனை உய்தவன் ஓதவண்ணன் மதுரமா பாட மாமயிலாட அரங்கத்தம்மான் திருவயிற்றுதர பந்தம் என்னுள்ளத்துள் நின்னுலாகின்றதே துண்டவெண்யன் துயர் தீர்த்தவன் அஞ்சிரையண்டு வாழ்வொழில் சோழ் அரங்கநகர் மேயவப்பன் அண்டரண்ட பகிரண்டத்து ஒரு மாநிலம் எழுமாள் வரை முற்றுமுண்டகண்டம் கண்டீர் அடியேனை உய கொண்டதே பாராய பழவினை பற்றருத்து என்னை தன் வாரமாக்கி வைத்தான் வைத்ததன்றி என்வம் செய்தனன் கொலரியேன் அரங்கத்தம்மான் திரு ஆரமார்வதோ அடியேனை ஆட்கொண்டதே கையினார் குரி சங்கனலாழியர் நீல் வரை போல் மையனார் துளப விரையார் கமல் நீல் முடியம் மையனார் அணி அரங்கனார் மேயமாயனார் செய்ய என்னை சிந்தை கவர்ந்ததுவே பரியனாகி வந்த அவுணன் உடல் கீண்ட கரிய ஆதிப்பிரான் தமலன் முகத்து புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்டவ கண்கள் என்னை பேதைமை செய்தனவே மேல் ஒரு பாலகனாய் யால மேழுமுண்டான் அரங்கத்தரவினையான் கோலமாமணியாரமும் முத்து தாமமும் தோரெழில் நீலமேனி ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே ஆலமாமரத்தி நிலை மேல் ஒரு பாலகனாய் நாலமேழுமுந்தான் அரங்கட்டரவினனையான் கோலமாமணி ஆரமும் முத்துத்தாமமும் முடிவில்ல தோரெடில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டதின் நெஞ்சினையே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் நமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே